அடச்சே, இந்த பெரியவங்க சொல்றத கேட்கறதே இல்லப்பா. நாம மூணு பேரை சேர்ந்து போனதுனால வேலை உருப்படாதுன்னு வாங்க, இப்ப அது நடந்து போச்சு. அப்படின்னா நம்ம மூணு பேரும் பிரிஞ்சிடும். அது முடியாது. ஏன் முடியாது? மூணு பேர் சேர்ந்து போயிட்டு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு, இப்ப தனியா வர போ சொல்றியா? தனியா போனா அவன் தெரியுமா? சாவ சொல்றியா? சாவ சொல்றியா? டேடே, செத்தாலும் பரவாயில்லடா. அந்த குட்டி சாத்தானுங்களோட வீடு இங்க எங்கயாவது பக்கத்துலதான் இருக்கணும். அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாக்கணும். இன்னும் ரெண்டு நாள் பகல் முழுக்க நம்ம தேடுவோம். மூணு பேரும் தனித்தனியா தேடுவோம். மூணு பேரும் தனியாவா? அதான்டா சொன்னேன். இப்ப நாம மூணு பேரும் நாலு திசையிலும் தேடணும். ஓகே, எனக்கு ஓகே. அப்புறம் இல்ல, எனக்கும் ஓகே. உயிரோட இருந்தா நைட் மீட் பண்ணலாம். கிளம்புங்க. நீ ஏற்கனவே இங்க வந்திருக்கல, எப்படி உள்ள போகணும் நீயே சொல்லு. இந்த வழியா போனா ஒரு சின்ன கதவு இருக்கு, அந்த கதவை எலி குட்டி மூட மாட்டான். எனக்கு வேண்டி எப்பவும் திறந்து வச்சிருப்பா. நம்ம அந்த வழியா போலாம். வேணாடா, சொன்ன கேளுடா. நான் கூப்பிடுறேன்ல, அவளை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிட்டா சொன்னா புரியாது உனக்கு. வாடா ஏறி பாத்து போலாம். சதவையம் மண்டையம். இவன் ஏற்கனவே இங்க வந்ததுனால நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. நீ அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். எலிக்குட்டி இந்த பக்கம் தான் இருக்கா. டேடே, நீ எதுக்காகடா எலிக்குட்டி ரூமுக்கு போற? நான் ரூம்ல தூங்குவா போறேன், நீ போங்க. சரி சரி, நீ இப்படி போ. ஹாய். சொல்லிட்டாளே இவ காதல. ஏ அமரே, நாம பேசாம இங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போலாமா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏய், வந்த வேலையை விட்டுட்டு தூக்கம் நட வேண்டி கிடக்கு. வந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறானே. என்னடா பண்ற? இல்ல, இதுக்குள்ள சிலையை ஒளிச்சு வச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாரு. லைட்டுக்குள்ள லைட் அடிக்கிறியடா, டியூப் லைட். லைட் எரியுதோ, பல்பு போச்சு. போ அங்க போய் பாப்போம். யாரையுமே காணாம என்னவோ நடக்குதுங்க. ஒன்று என்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கணும். என்னது? இனிமே இங்கே படுக்கிறது நல்லதில்ல. சிலை கண்டிப்பா இங்கே தான் இருக்கணும். இருக்கு இருக்கும், பயமுடா. அது இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பசங்க கண்ணல மண்ணை தூவிட்டு எடுத்துட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்க. இந்த குட்டி சாத்தான்கள ஒருத்தன் என்ன கடிச்ச கடிய என்னால மறக்கவே முடியாது, தெரியுமா? உன்ன நாலஞ்சு தெருநாயே கடிச்சிருக்கு. அந்த சிலைக்கு ரொம்ப பவர் இருக்கிறதா சொல்றாங்க. கோடி கணக்குல பணத்தை பாத்துடலாம். கடத்த சொன்னவனுக்கு அதை கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டா நாம கோடி சொல்றேன் தானே. கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நம்மள கோணியை போட்டு அமுக்கி கும்மி அடிச்சிருவானுங்க. ஜாக்கிரத. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த சிலையை நம்ம திருடி ஆகணும். செய்ய வந்தோம். எந்திரிக்க எந்திரிக்க.
என்னதுக்குடா மூஞ்சல் அடிச்ச? நாங்கடா அடிச்ச? நீ அடிச்ச? நான் அடிச்சனா? ஐயோ ஏ என்னடா இது, யாரோ அடிச்சாங்கடா. இந்த ராத்திரின்னு ஒண்ணு இல்லண்ணா, உன்னை நான் எப்படி சந்திச்சிருப்பேன், எப்படி இந்த பெட்ல நான் தலைசாச்சு படுத்திருப்பேன். ஆ, எல்லாம் அந்த சந்திரனோட விளையாட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ சந்திரன். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? இவன்டா அது மார்கழி மாசம் நாய் மேல கல்லடிக்கிறதுக்குனே சில கும்பல் அலையுதுப்பா. எலிக்குட்டி, எலி என்ன எதுக்கு பயப்படுத்துற? நீ பயப்படாத, நீ கதவு தர, நான் எப்படியாவது ஓடி தப்பிச்சிடறேன். நீ கதவு தர. சரி, நீங்க போய் ஒளிஞ்சு போங்க. என்ன தூக்குற நேரத்துல ஏன் தொந்தரவு பண்ற? என்ன விஷயம்? படத்தா தூக்க வர மாட்டேங்குது, எப்பவும் ஓனப்பாவே இருக்கு. எலிக்குட்டி மரியாதையா வெளியே போ. இங்க ஏதோ சத்தம் கேட்டதா? யாராவது வந்தாங்களா? யாரும் இங்க வரல. நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போயாகணுமா? நாம ரெண்டு பேரும் இந்த ராத்திரியில ஒரு டூயட் பாடினா நல்லா இருக்கும். ஒரு எழுவ தேவையில்ல, கிளம்பு கிளம்பு. பாவி மகள, என் கணவெல்லாம் காணல் நீராக்கிட்டு அடி. ஒரு வழியா நீ மனசு மாறிட்டேன்னு நினைக்கிறேன். என் காதலுக்கு இருந்த ஒரே ஒரு தடயம் தவிடு பொடியா போயிடுச்சு. இனி யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அடிக்கிறது எல்லாம் அடிச்சுடுறாங்க. பொய்யோட சொல்றேன், உண்மை ஒத்துக்கடா. போய் போய் என்னடா அது? நீ என்ன தூங்குற? நான் எங்கடா தூங்குற? நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண வந்தா என்ன நீங்க ரெண்டு பேரும் போட்டு தம்சம் பண்ணி கீழே தள்ளி விட்டு இப்ப தூங்குறேன்னு வர சொல்றீங்களா? நாங்க உன்ன தள்ளி விட்டுமா? நான் அடிச்சேன், ஞாபகம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. பிரச்சனை நமக்கு இல்லடா, இந்த வீட்டுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்ததுல இருந்து பிரச்சனை தாண்டா. டேய், நமக்கு சிலையும் வேண்டாம், கோடியும் வேண்டாம்டா. நம்ம உயிரோட இருந்து அதுவே போதுண்டா. வாடா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். வாடா வாடா. எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலையே. எலிக்குட்டி வேற கரெக்ட் பண்ண. ஐயோ வேணாமா.